கமல் சார், உங்க படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஐயோ எங்க தலைவன் படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நடுத்தருவுல இறங்கி குத்தாட்டம் போட்டு பேனர் வச்சு பேனருக்கு பால் அபிஷேகம் பண்ணி முதல் ஆளா டிக்கெட் வாங்கி படம் பார்த்து உங்களை உலக நாயகனா ஆக்குறது யார் தெரியுமா? எந்த ஏழையால விளக்கேத்த என்ன கூட வாங்க முடியாது அப்படின்னு நீங்க பரிதாபப்படுறீங்களோ அந்த ஏழை தான் இதெல்லாம் செஞ்சு உங்களை உலக நாயகனா ஆக்கணும். அன்னைக்கெல்லாம் இல்லாத அவன் மேல அக்கறை, திடீர்னு இன்னைக்கு விளக்கு ஏத்துங்க அப்படின்னு மோடி சொல்லுகின்ற பொழுது என்ன அக்கறை வந்துடுது? அந்த ஏழை வந்து சம்பாரிச காசெல்லாம் பால் அபிஷேகம் பண்ணியும் பேனர் வச்சும் படம் பார்த்தும் செலவழிக்கிறானே, அதனால ஏழைக்கு இலவசமா படம் பார்க்க விடுங்கன்னு என்னைக்காவது கேட்டுட்டு இருக்கீங்களா? அவன் குடும்பம் நல்லா இருக்கணுங்க, ஏழைக்கு மட்டும் டிக்கெட் விலையை குறைச்சு கொடுங்க அப்படின்னு வாய் திறந்து சொல்லி பேசியிருக்கீங்களா? அன்னைக்கு இல்லாத அக்கறை இன்னைக்கு மட்டும் என்னங்க புதுசா வந்துடுது? இந்த கொரோனா நோய் ஒழிப்புல உங்களுடைய பங்களிப்பு என்ன? பிரிவினை அரசியல் பண்றதா, எதிர்மறை அரசியல் பண்றதா, மக்கள் மனதை கலைக்கிறதா? ஏன் கேட்டீங்கன்னா மக்கள் எல்லாம் உங்க மேல கோபமா இருக்காங்க, இருந்தாலும் உங்க பின்னாடி இருக்கிறாங்க. இது எந்த மாதிரி அரசியல் எனக்கு புரியவே இல்லையே. இப்படி ஒரு அரசியல் யாருமே பண்ணதா எனக்கு தெரியவில்லைங்க. கமல் சார் ஒன்னு தெரிஞ்சுக்குங்க, இருப்பதை பகுந்துண்டு இந்த நோயின் அரக்கனை ஒழித்துடுவோம் அப்படின்னு ஆறுதல் சொல்லியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். புரியுதா இல்லைங்களா? இது மக்களுக்கு மட்டும் சோதனையான காலம் கிடையாது, அரசுகளுக்கும் சோதனையான காலம் தான். அதனால தான் முதலமைச்சர் நிதி கேட்டும் அந்த நிதியை தருவதற்கு மத்திய அரசாங்கம் கொஞ்சம் தயங்குது. ஏன் தெரியுமா? இந்த நோய் எப்படி இருக்கும் எப்படி போகும் என்பது நம்மளுக்கு இதுதான் முதல் அனுபவம். இதுக்கு முன்னாடி இந்த நோயை பற்றியான அனுபவம் உலகத்தில் இருக்கிறவங்க எவனுக்குமே கிடையாது. இந்த 21 நாள்லயே இது முடிஞ்சிடுமா, இன்னும் 2-3 மாசம் இழுக்குமா, என்னன்னே தெரியாது. அதனால மக்கள் இன்னைக்கு பற்றாக்குறையில் இருக்கிறானே என்பதற்காக அரசாங்கம் தான் வைத்திருக்கின்ற முதலீட்டு காசு எல்லாவற்றையும் வாரி இறைத்து விட்டால் இந்த 21 நாள்ல நல்லா ஆயிடுச்சுன்னா பரவாயில்லைங்க, ஆனா 2-3 மாசம் இழுத்துச்சுன்னா? ஏன்னா அந்த நோய் பற்றியான நமக்கு அனுபவம் இல்லை, இதான் நம்மளுக்கு புதுசு. அதனால இதை எப்படி கையாள வேண்டும் என்பது யாருக்குமே தெரியல, உலகத்துக்கே தெரியல. அப்படி இருக்கின்ற போது பணம் கொடுக்கல, பொருள் கொடுக்கல, மக்களுக்கு தொழில் வாய்ப்புக்கு ஏற்படுத்தி தரல அப்படின்னு அறிக்கை விடுறதெல்லாம் முழுக்க முழுக்க பிரிவினை அரசியல் தான் நான் நினைக்கிறேன். அதனால்தான் பிரதமர் அவர்கள் முதலமைச்சர் கிட்ட ஆலோசனை கேட்கிறாரு, சுகாதார செயலாளர்கிட்ட ஆலோசனை கேட்கிறாரு, முன்னாள் மருத்துவ அமைச்சர்கள்கிட்ட அன்புமணி போன்றவர்கள்ட்டெல்லாம் ஆலோசனை கேட்கிறாரு. அதோடு போச்சுன்னா முன்னாள் முதல்வர்கள், முன்னாள் ஜனாதிபதிகள், முன்னாள் கவர்னர்கள், முன்னாள் முதல்வர்கள் என்று முன்னாள் சுகாதார அமைச்சர் எல்லார்கிட்டையும் ஆலோசனை கேட்டு இது இப்படியே பிரச்சனையை தீர்ந்துருமா, இன்னும் தொடர்ந்து நீடிக்குமா, உலகத்துல இந்த நோயினுடைய தாக்கம் எவ்வாறு வளர்ந்துகிட்டு இருக்குது, அவங்க எவ்வாறு கண்ட்ரோல் பண்றாங்க, நம்ம என்ன நடவடிக்கை எடுக்கலாம்? ஏன் கேட்டீங்கன்னா 137 கோடி பேர் இருக்கின்ற பெரும் நாட்டுல, மக்கள் தொகை கொண்ட நாட்டுல எது ஒன்று சின்னதா தவறா போச்சுன்னா பெரிய பிரச்சனைக்குள்ளாயிடும். உண்மை இல்லைங்களா? அதனாலதான் ஆலோசனை நடத்துறார். அதனால மக்களுக்கு தேவையான போது தேவையானவற்றை கண்டிப்பா செய்வாருங்க, நீங்க சொல்லி செய்ய வேண்டியது இல்லை. நீங்க படம் நடிக்கின்ற பொழுது இந்த ஏழைகள் மீது அக்கறை கொண்டு சினிமா டிக்கெட்டை குறைங்கன்னு சொல்லி ஒரு நாளும் நான் கேள்விப்படல, ஆனா திடீர்னு அவன் மேல அக்கறை படுற மாதிரி பேசுறது வேதனையா தான் இருக்கு. உங்களுக்கு இது நடிப்பு என்பது கைவந்த கலை, ஏன்னா மாபெரும் நடிகன் நீங்க. ஒரு கிரேன் விழுந்து 3 பேர் இறந்து போயிட்டாங்க, உங்க டெக்னீஷியன் அந்த விசாரணைக்காக போலீஸ்காரங்க கூப்பிடுறாங்க, ஆனா கோர்ட்ல போய் மனு தாக்கல் பண்றீங்க, விசாரணைன்ற பேரவையில் போலீஸ்காரர்கள் என்னை டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு. உங்க டெக்னீஷியன் இறந்து போயிட்டான், 10 நாள் ஒதுக்கி கொடுத்து அந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பு தந்தா என்ன? தனக்கு ஒரு சின்ன பாதிப்பு வந்தாலும் மன உளைச்சல் வந்தாலும் உங்களால தாங்கிக்கவே முடியாது. சொல்லுங்க, அது மாதிரிதாங்க மக்கள் பின்னாடி நாமெல்லாம் நின்று இருப்பதை பகுந்துண்டு இந்த அரக்கனை வெல்லணும் அப்படின்னு அறிக்கை விட்டுருக்கணும். புரியுதுங்களா? அதான் சரியானதா இருக்கு. விளக்கேத்தவே என்ன வாங்க, துட்டு இல்லாம எப்படி விளக்கேத்துவோம் அப்படின்னு பிரிவினை பேசாதீங்க. புரியுதா? இதனால தான் ஒற்றுமை தான் முக்கியம் நம்ம உலகத்துக்கு நம்ம காட்டுறதுக்கு. நோயை எதிர்ப்பதை வெல்வதை உலகம் விழித்து கொண்டு பார்த்துட்டு இருக்கு, 137 கோடி எப்படி சந்திக்க போறான்ட்டு. அதை நம்ம வென்று காட்டணும். அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள்ட்ட நான் கேட்கறேன், 30% உங்களுக்கு சம்பளத்தை குறைச்சிட்டாங்க, தொகுதி நிதி 2 வருஷம் இல்லைன்ட்டாங்க அப்படிங்கிறீங்களா? 70 வருஷமா தான் தொகுதி நிதி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம், நம்ம என்னென்ன பண்ணிருக்கோம்? சரியான கட்டமைப்பு உருவாக்கிட்டோமா? அப்படி உருவாக்கி இருந்தால் சரியான முறையான முறையில் அந்த பணத்தை செலவு செஞ்சிருந்தா இப்போ உண்மையாகவே தொகுதி நிதிக்கு பணம் ஒதுக்க வேண்டிய அவசியமே கிடையாது இல்லையா? உண்மைதானே?
இப்போ இந்த 2 வருஷம் தொகுதி நிதி ஒதுக்கி என்ன பண்ண போறீங்க? பஸ் ஸ்டாண்டு கட்ட போறீங்க, ரோடு போட போறீங்க, இல்ல ரோட்டுக்கு பேட்ச் போட போறீங்க, என்ன பண்ண போறீங்க? அதனால மக்கள் வறுமையில் இருக்கின்ற பொழுது, பற்றாக்குறை இருக்கின்ற பொழுது தொகுதி மேம்பாட்டு நிதி அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் மருத்துவத்துக்கும் பயன்படுத்தினா நல்லா இருக்கும் இல்லையா? அதனால தயவு செய்து இந்த நேரத்துல இந்த மாதிரிலாம் விடாதீங்கண்ணே. உங்களை கேட்காம உங்க சம்பளத்தை குறைச்சிட்டாங்கன்னு ஆதங்கப்படுறீங்களா? நீங்க மட்டும் இல்லைங்க, எத்தனையோ அரசு ஊழியர்கள்லாம் தான் முன் வந்து ஒரு நாள் சம்பளத்தை கொடுத்துருக்காங்க. அவங்களுடன் நீங்களும் மக்களுடைய கஷ்டத்துல பங்களிப்புல பங்கெடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பெருந்தன்மையுன்னு விட்டுட்டு போங்கண்ணே. நல்லது, நன்றி, வணக்கம்.